இதுதான் நிக்கோன் ZFC. செமையார் கேமரா, சுத்தமாக வெயிட் இல்லை, சுத்தமாக வெயிட் இல்லை. எல்லாத்துக்குமே தனித்தனியாக டயல்ஸ் இருக்குது. அப்படியே என்னுடைய அந்த நிக்கான் FE2 ஃபிலிம் கேமரா மாதிரியே தான் இருக்குது. இப்படி பிடிக்கிறதுக்கெல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. கிரிப்பெல்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு இப்படி தான் பிடிக்கணும் அந்த கேமராவை. ஏன்னா அது அந்த FM2 அந்த FE2 இந்த அந்த ரேஞ்சில் வந்த கேமராஸ் எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும். எல்லாம் ஃப்ளாட்டாக தான் இருக்கும், கிரிப் எதுவுமே கிடையாது. ஸோ ரொம்ப சீரியஸ் ஒர்க்குக்கெல்லாம் இந்த கேமரா இதுக்காகவே நான் பரிந்துரைக்க மாட்டேன் முக்கியமாக. ஆனால் இது வந்து ஒரு ட்ராவல் ஃபோட்டோகிராஃபி அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், அது பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. அகேன் டயல்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துருவோமா. இருங்க, எவ்வளோ க்ளோஸாக என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியுதுன்னு பார்க்குறேன். ஆ ஓகே, ஸோ இந்த டயல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஷட்டர் ஸ்பீடுக்கான டயல் இது. ஸோ அப்படியே நம்ம ஷட்டர் ஸ்பீடை திருப்பிக்கலாம். இதில் வந்து ஃபுல் ஸ்டாப் டயல்ஸ் தான் வைக்க முடியுது. உங்களுக்கு ஷட்டர் ஸ்பீடை வந்து இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ஜாஸ்தி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனாக்கா அநேகமாக இந்த டயல் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் பேட்டரி கூட போடல, போட்டு ஆன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. எக்ஸ்போஷர் காம்பன்சேஷனுக்கான டயல் இது. அப்புறம் இந்த சைடில் இருக்கிறது ஐஎஸ்ஓக்கான டயலு. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு தான் திருப்பணும் ஐஎஸ்ஓக்கு. ஓகே, பக்கத்தில் இன்னொரு குட்டி டயல் இருக்குது, அதில் வந்து என்ன மோடில் நம்ம ஷூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இருக்குது. ஸோ அது வந்து இப்போதைக்கு அப்பச்சர் ப்ரையாரிட்டியில் இருக்குது, நம்ம வந்து மேனுவலில் வச்சுக்கலாம். ஸோ மேனுவலில் வச்சுக்கலாம், அப்படி வேண்டானாக்கா ஃபுல்லாக தள்ளினீங்கனாக்கா ஆட்டோ கூட மாற்றிக்கலாம் நம்ம. ஓகே, ஸோ மற்றபடி வேறு என்ன இருக்குது? இங்கே இருக்கிற பட்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது Z50 மாதிரி தான் இருக்குது. அந்த லேஅவுட்டில் எந்த பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. அதே மாதிரி தான் இந்த ப்ளே பட்டனும் பார்த்தீங்கன்னாக்கா மேலே தான் வச்சுருக்காங்க. ப்ளே டெலீட் ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்குது. வீடியோ ரெக்கார்டிங்க்கு அப்படின்னு தனியாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல, தனியாக அதுக்குன்னு ஒரு பட்டன் இருக்குது. அதே மாதிரி ஆஹா, சத்தியமாக சொல்கிறது அப்படியே ஃபிலிம் கேமரா மாதிரியே தான் இருக்குது இது. சான்ஸே இல்லை, ஷட்டர் பட்டனு அந்த ஃபீல் அப்படியே இருக்குது, ஃபிலிம் கேமரா ஃபீலு. FE2 இதே மாதிரி தான் இருக்கும், அது சவுண்டே வேறு லெவலில் இருக்கும் அது. ஸோ இதுதான் அந்த ஷட்டருக்கான பட்டன். ஓகேங்களா, ஸோ இதில் ஏதோ ஒரு நாப் இருக்குது. ஓ ஓகே, ஆன் ஆஃப் ஸ்விட்சிங்க தான் இருக்குது. ஸோ இதுதான் ஆன் ஆஃப் ஸ்விட்சு. முக்கியமான அப்கிரேட் அப்படின்னா ஃப்ளிப் அவுட் ஸ்க்ரீன். ரொம்ப நாளாக கேட்டு கடைசியாக ஒரு வழியாக நிக்கான்லேருந்து அந்த ஃப்ளிப் அவுட் ஸ்க்ரீன் வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்ச D5600 அப்புறம் இப்போ தான் நிக்கான் அந்த ஃப்ளிப் அவுட் ஸ்க்ரீனே வருது. இது மற்ற எல்லா கேமராஸ்க்கும் வேண்டாம், அட்லீஸ்ட் ஒன்று ரெண்டு கேமராக்கு இந்த ஃப்ளிப் அவுட் ஸ்க்ரீன் வந்ததுனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபோட்டோகிராஃபிக்கு எனக்கு நான் ஜென்ரலாக எதிர்பார்க்குறது இந்த டில்ட்டிங் ஸ்க்ரீன் தான், எனக்கு அதுதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் வீடியோ ஒர்க் இந்த மாதிரி கான்டென்ட் கிரியேஷன் அதுக்கெல்லாம் வந்து எனக்கு கண்டிப்பாக ஃப்ளிப் அவுட் ஸ்க்ரீன் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது இந்த கேமராவில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல அப்கிரேடு இது. ஓகே, இது என்னது? ஸோ இங்கே ஏதோ ஒரு ஸ்விட்ச் இருக்குது, இது வந்து சாரி ஸ்விட்ச் இல்லை, இது வந்து லென்ஸ் ரிலீஸ் பட்டனு. அப்புறம் இங்கே வந்து ஸோ இது ஏதோ கஸ்டம் பட்டன்னு நினைக்கிறேன், அது இதெல்லாம் நம்ம ஆன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி மேலே இந்த இடத்துல இந்த F நம்பர் அதுக்கான டிஸ்பிளே இருக்குது. இந்த இடத்துல குட்டி டிஸ்பிளே ஒன்று இருக்குது இந்த இடத்துல, அது வந்து இந்த கால்குலேட்டர் டிஸ்பிளே மாதிரி. அதில் பார்த்தீங்கன்னா அது F நம்பர்ஸ் இப்போ என்ன அப்பச்சரில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மேலே பார்த்துக்கலாம். வீடியோ ஃபோட்டோ மாற்றிக்கிறதுக்கு சிங்கிள் நாப் தான் அது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இப்படி தள்ளினாக்கா ஃபோட்டோ வீடியோ அப்படின்னு மாற்றிக்கலாம் நம்ம. ஈஸியாக இருக்குது, சிம்பிளாக இருக்குது வேலை. இதுதான் APS-C 20.2 megapixel சென்சர். அது அப்படியே Z50 உடைய அதே சென்சர் தான், அது அதே என்ஜின் தான், எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் Z50 தான் அது. ஆனால் சாசி மட்டும் வேறு, அப்படியே அந்த ரெட்ரோ ஃபீல் இருக்கிற மாதிரி ஒரு சாசி இது. ஓகே, லென்ஸ் மாட்டிடுவோம். ஆஹா, பழைய ஃபிலிம் கேமரா மாதிரியே தான் இருக்குது, அப்படியே ஃபிலிம் கேமரா தான். இதில் என்ன எந்த ஓ இதெல்லாம் ரிங்ஸ் இல்லையா? இதெல்லாம் ஜஸ்ட்டு எஸ்தட்டிக்காக தான் இருக்குது போல இருக்குது, ரிங் எதுவுமே இல்லை இந்த லென்ஸில், ஜஸ்ட்டு ஃபோக்கஸ் ரிங் மட்டும்தான் இருக்குது. இது கண்ட்ரோல் ரிங்குன்னு நினச்சேன், இது ரெண்டுமே இதை வச்சு அப்பச்சரத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் அந்த மாதிரிலாம் நினச்சேன் நான். அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு மேனுவல் ஃபோக்கஸ்க்கு இல்லை, ஐ மீன் இது இந்த ஒரே ஒரு ரிங்கு தான் இருக்குது. அதே மாதிரி கண்ட்ரோல் ரிங்காக கூட இருக்கலாம் தெரில எனக்கு, பேட்டரி போட்டு பார்த்துருவோம். ஓகே, இந்த இடத்துல SD கார்டு போட்டுக்கலாம், UHS-II காம்பேட்டபிளும் இருக்குது. அவ்வளோதான், சூப்பராக இருக்குல்ல, ஆன் பண்ணிடுவோமா. இதோ இந்த இடத்துல சின்னதாக டிஸ்பிளே இருக்கு பாருங்க, 2.8 அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ வைட் ஓப்பன் அப்பச்சரில் இருக்குது. இப்போ வியூ ஃபைண்டர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, செம்ம, அப்படியே Z50 தான் அது. ஆனால் பிடிக்கிறதுக்கு ஃபீல் வேறு மாதிரி இருக்குது. போர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா சைடில் HDMI போர்ட் இருக்குது, USB-C போர்ட் இருக்குது, அப்புறம் இதுன்னா ஹெட்ஃபோன் ஜாக்காக மைக்ரோஃபோன் ஜாக் தான் அது. யா, மைக் ஜாக் தான் அது இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து இது அப்பர்ச்சர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான டயல் இது. ஸோ அப்பர்ச்சர் வேணுன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த சைடில் பின்னாடி இருக்கிறது வந்து ஷட்டர் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ யா, எங்கே
இந்த ஒன் தேர்ட் ஆஃப் ஸ்டெப்பில் வச்சு ஏன் எதுவுமே மாற மாட்டேங்குது. ஓ சாரி, ஆட்டோ மோடில் இருக்கிறதா நான் பார்த்தேன், ஏன்டா ஒன்றும் மாற மாட்டேங்குது. அண்ட் இது வந்து அப்பர்ச்சர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. சூப்பர்.